சக்தியும் சுண்ணாம்பு சத்தும் அதிகளவில் கொண்டவை பனங்கருப்பட்டிகள். பல்வேறு வகையான நோயாளிகளும் பனங்கருப்பட்டிகளை எடுத்துக் கொள்ளலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாயல்குடி, பூபாண்டியபுரம், சண்முகாபுரம், கன்னிராஜபுரம், நரிப்பையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200,000+ மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளன. இதில் பதநீரை சேகரித்து அதனை காய்ச்சி பனங்கருப்பட்டிகளை தயாரிக்கும் பணியில் 2,000+ மேற்பட்ட பனை தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் 3 மணிக்கு போய் 100-150 பனை மரம் பனை ஏறுறோம். ஏறினாலும் எங்களுக்கு அதில் என்ன அடைக்கி 4 தவிரம் 5 தவிரம் பயணி ஏறுறோம். ஏறினா ஒன்றுமே கட்டுப்படி நம்மளுக்கு அரசாங்க மரத்துலேருந்து எங்களுக்கு எது நல்ல வழியாக எதுவும் காட்டாமலுக்காங்க. போன வருஷத்து கஷ்டம், போன வருஷத்து கஷ்டமாக தான் இருக்குது. போன வருஷம் பாக்கி அடைக்க முடியல, இந்த வருஷம் அடைக்க முடியாமல் தான் இருக்கும். உங்களுக்கு விலை இல்லாமல் இருக்கும். இவ்வளவு சிரமப்பட்டு தயாரிக்கப்படும் பனங்கருப்பட்டிகளுக்கு கிலோவுக்கு 170 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக கூறப்படுகிறது. மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் போலி பனங்கருப்பட்டிகள் விற்கப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பனை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுக்க டூப்ளிகேட்டை தயார் பண்ணி சாலை ஓரங்கள்லாம் விற்று இந்த கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குறாங்க. அவங்களுடைய உழைப்பு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் உழைக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது 500-600 ரூபாயா கிடைக்குது. அவங்க குடும்பத்தோடு கஷ்டப்பட்டாலும் 500-600 ரூபாயா தான் கிடைக்குது. ஆனால் இந்த டூப்ளிகேட் கட்டி அதிகமாக நாம் நடமாட்டம் இருக்கிறதுனால இதனுடைய மகத்துவம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பனங்கருப்பட்டிகளை அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இவங்க வந்து ரேஷனில் நாங்கள் சப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக ரேஷனில் சப்ளை பண்ணாங்கன்னா இதனுடைய ரேட்டு நியாயமான விலை இந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்கும், இவங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும். இது அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது போக தமிழ்நாடு முழுக்க டூப்ளிகேட் கருப்பியை தயார் பண்ணி வைக்காங்க. இது வந்து உணவு தடுப்பு சட்டத்தில், கலப்பட பொருள் சட்டத்தில் இவங்களை உள்ளதுக்கு போட்டாச்சுன்னா அது குறையும், இது விற்பனை அதிகரிக்கும், நல்லாயிருக்கும், இவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதை அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். 6 மாத காலம் மட்டுமே பணி இருக்கும் நிலையில் மீதமுள்ள 6 மாதங்களுக்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பதும் பனை தொழிலாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியிலிருந்து செய்தியாளர் வீரகுமரன்.